தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சம்மர் சில் அவுட் சேல். ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் அள்ளுங்க. யோ, மறுபடி போலீஸ் பக்கமே திருப்புறாளே. எதுக்கு போலீஸ்ல மாட்டாம இருக்கிறதுக்கு மாறு விஷயம். நீ இப்ப ஜீப்ல உட்கார, எட்டு போத. ஐயோ, எங்க வாழ்க்கைக்காக நாங்க போராடும் போது அன்னைக்கு இருந்த போராட சூழ்நிலை மூணு நேரம் சாப்பிடறது பெரிய ஆச்சரியம். வந்து ப்ரொடக்ஷன் ஆபீஸ்ல சொல்லிட்டு அவங்க சாப்பிடுங்கன்னா கௌரவ குறைச்சல் வந்து ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தள்ளி வந்து ஒரு டீ சிங்கிள் டீ வாங்கி ஆளுக்கு ஒரு விஷயம் குடிச்சிட்டு ஒரு சிகரெட்டை வேணாம் பிடிச்சி அந்த பசியோட காது அடைச்சி என்ன சொல்லுவாங்களோ. இப்போ இந்த விடுதலை போன்ற படங்கள், அப்புறம் ஜெய் பீம், இதெல்லாம் வந்து ஒரு சமூக பார்வை, சமூக அக்கறை உள்ள படங்கள் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சமூக பொறுப்பு, இதெல்லாம் வந்து வியாபாரத்திற்காக சொல்லப்படுகின்ற பொய்மொழிகள். காசு பண்ணுறதுக்கான ஒரு நம்ம வந்து இப்போ கலைச்சேவை பண்ணுறதாக நடிக்கிறோம். ஒரு கலைஞனுக்கு சமூக அக்கறை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எங்கிட்ட ஒருத்தர் கேட்ட கேள்வி, அதனால இதை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன் பதில். சினிமாக்காரனா இல்லைனாக்கா ஒரு கலைஞனுக்கு சமூக பொறுப்பு வேணுமா வேணாமா? அந்த கலைஞன் ஒரு துறை சார்ந்த பொழப்புக்காக ஒன்று தேர்ந்தெடுத்து. ஆனா ஒரு மனிதனா எனக்கு சமூக பொறுப்புங்கிறது வினோதினியை தொந்தரவு பண்ணாம இருக்கு. சும்மா அது ஒரு 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 பொருளற்ற வாதமா அதனாலே பெரும்பாலும் நான் அந்த மாதிரி கேள்விகளை வந்து சிரிச்சுட்டு போயிருந்தேன். நீங்கள் நடிகைன்ற நம்ம எல்லாரும் ஒரே துறையில் இருக்கின்றனாலே நான் உங்களை இன்டர்வியூராக பார்க்கல. சமூக பொறுப்பு இல்லாமல் வாழ முடியாது, அனுமதி கிடையாது. உங்களுக்கு அந்த கருத்து உடன்படாக இருக்கலாம், முரண்பாடாக இருக்கலாம். எனக்கு முரண்பட்ட கருத்தாக இருந்தால் விவாதிப்போம், ஒத்து வரலையா எந்திரிச்சு போயிட்டே இருக்கலாம். இந்தியாகிலிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி வந்து நம்மளோட இணைஞ்சிருக்கிறது தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தன்னுடைய திரைப்பயணத்தை வந்து ஒரு ஸ்டில்ஸ் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுற பிரிண்ட் போடுறதுலேருந்து அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து, அதுக்கப்புறம் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனாக, அதுக்கப்புறம் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபராக, பல திரைப்படங்களில் வந்து பாரதிராஜாவோட பட்டறையில் வந்து பட்டை தீட்டப்பட்டு, அதுக்கப்புறம் ஒரு நடிகராக 2000களில் ஒரு நடிகராக வந்து அறிமுகமாகி தவிர்க்க முடியாத நடிகராகவும் இருந்துட்டுருக்காரு. அவர் தான் வந்து இளவரசு சார். வணக்கம். இல்லைம்மா, என்னை தவிர்க்க முடியாதுனா நிறைய படத்தில் நம்ம ரெண்டே நடிச்சோம், அதனாலயா? நிச்சயமா சார். வணக்கம் நதுனி. வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் வந்து இப்போ விடுதலை, அடுத்து இப்போ ருத்ரன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. 2011 அப்புறம் ஒரு புது செட் ஆஃப் இயக்குநர்கள் அப்படின்னே நான் சொல்லலாம். வெற்றிமாறன், அப்புறம் வந்து இப்போ இருக்கிற ஜெய்பிஎம் டைரக்டரோட கூட நடிச்சிருக்கீங்க. எல்லாருமே நீங்கள் வந்து நான் பார்த்த வரீங்க சார், ஒரு சின்ன விஷயம் ஒரு அங்கேருந்து இங்கே நடந்து வரணும்னா கூட அது ரெண்டு தடவை நீங்கள் ஒத்திக்க பார்ப்பீங்க. நான் பார்த்துருக்கேன். நீங்கள் எப்படி வந்து அந்த ப்ராசஸ் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் வந்து ஒரு மெத்தட் ஆக்டராக, ஏன்னா நீங்கள் இதில் கூட சொல்லியிருக்கீங்க இந்த விடுதலை பற்றின பேட்டியில் கூட, உங்களுக்கு அந்த கேரக்டர்லேருந்து வெளியில் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஏன்னா அவங்க வந்து அழுது, அந்த பெண்கள் வந்து அழுது, உங்களை வந்து பாதிச்சிருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் அப்படின்னா அந்த இமோஷனோட ட்ராவல் பண்ணுற ஒரு ஆக்டர் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது வாட் இஸ் யோர் என்னதான் இருந்தாலும் உடல் மொழி என்னதான் இருக்கும். அப்போ சொல்லும்போது உள்வாங்கினதுக்கப்புறம் மைண்டில் ஒன்று தோணலை, அந்த ஃபஸ்ட் ஃப்ரேம் மாத்திரம் எனக்கு மைண்டில் இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளம் நான் டோட்டலாக டைரக்டரை வந்து கம்ப்ளீட்டாக பயன் பண்ணுவேன். அவங்க ரியாக்ஷன் பார்ப்பேன், சரியா இல்லைன்னா நானே ஒன்று ஒரு கேட்டுருவேன். ஏன்னா அந்த ஒரு கதாபாத்திரத்தையும் அந்த மாடலேஷன் அவர் எவ்வளோ நாள் தூக்கி சுமந்துருப்பார், நான் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் ஓகே பண்ணிட்டேன் நடிக்கிறேங்கிறது வந்து ரொம்ப அமெச்சூரிஸான ஒரு டிசிஷனாக இருக்கும். அது ஒரு படைப்பாளியை வந்து நம்ம இம்சிக்கிறதா இருக்கும். நான் அது காரணம், நான் டெக்னீஷியனாக இருக்கும்போது நாங்கள் போய் கதை கேட்டு ப்ரொடியூசர்களை பார்த்து சொல்லிவிட்டு அதாவது இது வந்து ஒன்றும் பெரிய தியாகி இல்லை. எங்கள் வாழ்க்கைக்காக நாங்கள் போராடும் போது அன்றைக்கி இருந்த போராட சூழ்நிலை மூணு நேரம் சாப்பிட்றது பெரிய ஆச்சரியம். அப்போ வெளியில் வந்து கதை சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு வண்டியை பஸ்ஸை கிசை பிடிச்சிருந்து ஓசி பைக் வாங்கி அதுக்கு ஒரு பெட்ரோல் ரெடி பண்ணி இப்போ 20 ரூபா பெட்ரோல் போடுறதுக்கே ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். வந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் சொல்லிவிட்டு அவங்க சாப்பிடுங்கன்னாங்கன்னா கௌரவ குறைச்சல் வந்து ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த பக்கம் தள்ளி வந்து ஒரு டீ சிங்கிள் டீ வாங்கி ஆளுக்கு ஒரு விஷயம் குடிச்சிட்டு ஒரு சிகரெட்டை வேணாம் பிடிச்சிருந்த பசியோட காது அடைச்சி என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு நிற்கிற மனசை வந்து இன்னமும் எனக்குள்ளேருந்து வெளியே போகலை. அப்போ யாராவது ஒருத்தர் புதுசாக கதை சொல்லும்போது எனக்கு அந்த அவர்லாம் ஞாபகம் வந்துடுவார். எனக்குள்ளே இருக்கிற அவர் வந்து இங்கே நிற்பார். அதை வந்து உதவியாக நான் செய்யலை. எமோஷன் புரியும்போது நான் கூடுமான வரைக்கும் சைக்காலஜிக்கலாக அவங்கள வந்து எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணணுமோ அந்தளவுக்கு என்கரேஜ் பண்ணணும்.
என்னோட என்கரேஜ்மெண்ட் என்னன்னா ஐ சுட் நாட் டிஸ்டர்ப். நீங்க நிறைய கதைகள் வந்து சொல்றீங்க சார், நானே உங்கள்கிட்ட நிறைய கதை கேட்டிருக்கேன். எனக்கு கதை கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொல்றதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க வந்து அந்த பயணங்கள் அப்படின்னு நம்ம வந்து இந்த அப்சர்வேஷன் அப்படின்லாம் சொல்றோம், நீங்க வந்து யூ கம் ஃப்ரம் அ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் உங்களுக்கு இருக்கு. அதாவது உங்க அப்பா வந்து ஐ திங்க் ஒரு எம்எல்ஏவா இருந்தா நினைக்கிறேன் திமுகல, ஒரு ஒரு அரசியல் பின்னணியும் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நடிகரா உங்களை வந்து ஷேப் பண்ணுச்சா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ முதல்ல வந்து அப்பா வந்து முதல்ல வந்து லாங்குவேஜ் லிங்குஸ்டிக்ஸ், அவர் வந்து பேராசிரியர். அவங்க வந்து அந்த பேராசிரியர் அன்பழகன் ஸ்டூடெண்ட் அப்பா பச்சை பாஸ் காலேஜில். ஓகே. ஸோ அதனால் ஒரு பொலிட்டிக்கல் அப்படிங்கிறத விட அப்பாவோட எங்கள் வளர்ப்பு வந்து ஒரு வாத்தியார் வீட்டு பிள்ளை தான். நான் ஒரு எம்எல்ஏ வீட்டு பிள்ளைங்கிறது வந்து எனக்கு பெருசாக என் மைண்டில் இல்லை. என்னென்னா நான் ஒரு நாலாவது மூணாவது படிக்கும்போது அப்பா எம்எல்ஏவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னோட 15-16 வயசில் அப்பா முன்னாள் எம்எல்ஏ, அந்த நாள் எம்எல்ஏல பார்ட்டியில் ஆக்டிவாக இருந்தாங்க, டிஎம்கே பார்ட்டியில், மாவட்ட அரசியலில். அதனால் ஒரு லாங்குவேஜ் மேலேயும் ஒரு பற்று இருந்துகிட்டே இருந்தது. இல்லை, அது எனக்கு எங்கள் அப்பா வந்து என்னென்ன வாத்தியார் பிள்ளையாக இருந்தாலும் 6th 7th எங்கள் நான் 4th ஸ்டாண்டர்ட் செகண்ட் 3rd ஸ்டாண்டர்டில் நான் ஹாஸ்டலில் போட்டிருந்தார் எங்கள் ஊரில்ன்றனால. நான் 8 வயசுலேயே ஹாஸ்டல் வந்தேன்னா ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டையும் என்னை ரீட் பண்ண சொல்லுவார் எங்கள் அப்பா. ரீட் பண்ண சொல்லி மீனிங் சொல்ல சொல்லுவார். அதாவது அவருக்கு தெரியாதது மாதிரியும் எனக்கு ரொம்ப தெரியும் மாதிரியே ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தே வந்து அப்பா படிக்க சொல்லுவாங்க. ஓகே. அப்பா அப்பா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதாப்பா இந்த அப்படின்னு சொல்லி நான் ரெஃபர் பண்ணுறது அந்த லாங்குவேஜ் ஸ்கில் வந்து. அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்கூலில் வந்து நியூஸ் ரீடர். ஸோ நான் காலையில் போய் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு டியூட்டி என்னென்னா கருணாம்பரம்னு அட்மினிஸ்ட்ரேஸ் அவங்க போயிட்டு எந்த நியூஸ் படிக்கணும்னு நான் வந்து 8:30 பேப்பரில் மார்க் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொண்டு போகணும். 8:30 ப்ரேயர். நான் மார்க் பண்ணதெல்லாம் வந்து அவங்க ஓகே பண்ணி இது வேணும் இது வேணும் இது வேணாம் இது வேணாம் அப்படின்னாங்க. இப்போ வந்து விடுதலை இன்டர்வியூவில் வந்து நான் தீ கம்யூனிஸ்ட் நக்சல் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தையை பயன்படுத்திருப்பேன். எனக்கு அதை ஓகே பண்ணி கொடுத்தது எங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் கருணாம்பரம். மூணாம் கிளாஸ் படிக்கும் இது வாசி இதை வந்து தீ கம்யூனிஸ்டுக்கு விளைவிச்சு நக்சல் பாரி. அதில் வந்து ரொம்ப அதில் வந்து கொண்டப்பள்ளி சீதாராமையான்ற கேரக்டரும் ஜாரு மசூம்தாருங்கிறதும் 71-72 பேப்பரில் வந்து நான் படிக்கிறதுக்கு என்னை பெர்மிட் பண்ண கருணாம்பரம் மேடத்தை மதர் சுப்பீரியர் அவங்க அவங்கள இப்போ யோசிக்கிறேன். இன்னைக்கு இருப்பாங்களா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நான் வந்து ஒரு 10th SLC போகும்போதெல்லாம் அப்பாவுக்கு எனக்கு ஒரு முரண்பாடு. என்ன எப்போ பார்த்தாலும் அப்பா வந்து அவர் நினைக்க என்னென்னா கொஞ்சம் அவர் அவருடைய டிசைனில் நான் இருக்குன்னு நினச்சாங்க அப்பா. நான் அந்த டிசைனில் இல்லை. அது காரணம் வந்து சரியா தப்பாங்கிற யோசிக்க முடியாது. எல்லா கலைஞர்களுக்கும் வர பேரண்ட்ஸோட வர எல்லா பிள்ளைகளுக்கும் தப்பு. இங்க என் பையன் எனக்கு அது வருது 15-16 வயசு வரும்போதுப்பா என்னப்பா நீ எல்லாத்தையும் சொல்ற அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இங்க என் பையன்ட்ட வந்து எனக்கு என் பையனுக்கு வரும்போது அது ஒவ்வொருத்தருடைய தனித்துவம்ங்கிறது வந்து அப்ப புரியுது. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 15 வயசுலயே எல்லாருமே அஹெட் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எல்லாருமே வந்து கம்யூனிஸ்ட் தாந்தவாதிகளாக தான் இருப்பாங்க. எல்லாருமே இடதுசாரி சிந்தனையால் தான் நிறைய இருப்பாங்க. அவங்க நிறைய பேசுவாங்க. அவங்கள்ட்ட வந்து எனக்கு வந்து அவங்களுடைய பரிச்சயம் வந்து எனக்கு ஒரு அதாவது என்னுடைய வயதுக்கு மீறிய ஒரு ஒரு சிந்தனையோ அல்லது ஒரு பழக்கவழக்கத்தையோ ஒரு ஏதோ ஒரு ஒரு நோக்கத்தையோ கொடுக்க ஆரம்பிச்சிது. அப்புறம் வந்து எனக்கு சினிமா மேலே வந்து ஒரு சின்ன இது இருந்துக்கிட்டே இருக்கு. என்னென்னா ஸ்கூலில் வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸு எலிமெண்ட்ரி ஸ்கூல் ஹைஸ்கூல் எல்லாத்துலேயுமே இருக்கும். சினிமாங்கிறது வந்து எனக்கு அரசியல் அப்பாவோட இது அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக அட்ராக்ட் பண்ணதே இல்லை. இன்னமும் அது மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வமோ அப்பாவை பார்க்க வர்றதெல்லாம் வந்து எம்எல்ஏ வந்தால் வருவாங்க எம்எல்ஏ இல்லைன்னா வரமாட்டாங்க. நான் அந்த ரெண்டையும் பார்த்துட்டேன். இது வந்து அப்பாவுக்கானது இல்லை, இது வந்து அந்த பதவிக்கானது வந்து எனக்கு ஒரு 8th 9th படிக்கும் போதே எனக்கு வந்து அது வந்து எனக்கு அதனால தெளிவான பார்வை இருந்தது. நான் ஒரு பெரிய இடம் அந்த வட்டாரத்துக்குள்ளே எங்கள் அப்பா பெரிய ஆள் அந்த மாதிரி செலிபிரிட்டி இமேஜோ மற்றவங்களாவோட நம்ம வந்து பெரிய லெவலில் இருக்கும்ன்ற சிந்தனையும் வரவிடாமல் இருந்ததுக்கு எங்கள் அப்பாவோட பிஹேவியர் காரணம். எனக்கு அடிப்படையாக அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வளரலை. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா என் பிரதர்ஸு எங்கள் மாமா என் சுற்றுச்சூழல் எல்லாமே விவசாய குடும்பத்தில் இருந்தனால அந்த மாதிரி ஒரு 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 அன்வான்டட் ஏரியாவில் எனக்கான சூழ்நிலைகள் வரலை. இதுதான் எனக்கு வந்து அந்த சூழ்நிலை உருவாக்கி கொடுத்தது. அதனால் தனியாக நான் நடிப்புக்குன்னு ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு எனக்கு வந்த ப்ராசஸ் இதுதானே நம்மளுடைய எல்லா இன்னைக்கு நம்ம அதுதானே பண்ணிட்டு இருக்கோம். முதல்ல வந்து நம்ம சில் படவர் வர முடிஞ்சு கேமராமேன் அசிஸ்டன்ட் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறைய அந்த டாக்குமெண்ட்ரிஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். டாக்குமெண்ட்ரிஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டாக்குமெண்ட்ரிஸில் கொஞ்சம் டாக்குமெண்ட்ரிஸ் வந்து பிபிசிக்கு போயிருக்கு. அப்போ வந்து 16mm கேமரா வீடியோ ஃபார்மேட் வந்ததுக்கப்புறம் டக்குன்னு அந்த புதுசில் அதை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போகும்போது பூமாலை வீடியோஸ் சன் டிவியோட முதல் ஆரம்பம். அப்போ அங்கே போனால் 250-300 கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு எங்கேயாவது போயிட்டு ஸ்ட்ரீட்டில் நடக்கிற விஷயங்களை முக்கியமான விஷயங்களை எடுத்துகிட்டு வர்றது அப்படின்னால அந்த அப்புறம் பத்திரிகைகளுக்கு போகும்போது ஜேர்னலிஸ்டெல்லாம் கூட வரும்போது அவங்க டீ சாப்பிடும்போது ஒரு மேட்ரு சொல்லுவாங்க. இந்த நான் அதை பார்த்தீங்களா அந்த கண்டென்ட் பார்த்தீங்களா அதை பற்றி யோசிச்சிங்களா
அப்படின்னு ஒருத்தர் பேப்பர் இப்போ மாதிரி உடனே வாய்ஸ் ரெக்கார்ட்லாம் கிடையாது, பேப்பர் பேனை எடுத்து எழுதுவாங்க. தம்பி நம்ம சொன்னமே சொல்லுங்க அப்படின்னா நான் பார்த்ததை திரும்பி சொல்லிட்டு இருப்பேன். இல்லை சார் நம்ம அங்கே நின்றுக்கும் போது அந்த கேரக்டர் அவர் இல்லை அவர் தானே சார் சொல்லுங்க. ஆ ஆமாம் இல்லை அப்படின்னு அது அடுத்த வாரம் குமுதத்துலேயோ அல்லது இப்போ கல்கண்டிலேயோ சாவி பத்திரிகையிலோ வரும்போது அந்த ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல, அதாவது வேர்டு ப்ரெசன்டேஷன், அது ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த இவங்க கம்யூனிஸ்ட் இருக்கும்போது நிறைய கம்யூனிஸ்ட் நம்ம ரஷ்யன் புக்ஸ் அதில் எல்லாத்துலேயுமே பயணப்படுறதை பற்றி ஒரு சுவாரஸ்யங்கள் நிறையா இருக்குது. அப்போ எங்கே எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அந்த சம்பவத்தை அடிப்படையாக அப்சர்வ் பண்ணிக்கிறது, அதில் அங்கே நின்ன கேரக்டர்ஸு அவங்களுடைய பாடி லாங்குவேஜஸ்ஸு, இது நான் நடிகனாவேன்னு தெரியாமலே ஒரு ஒரு விஷயத்தை ஃபோட்டோ கிளிக் பண்ணும் பழைய இதில் முன்னாடி இப்போ வந்து நமக்கு வீடியோ வந்து அந்த ஸ்டில் ஃப்ரீஸ் ஃப்ரேமோட அழகையும் பொருளையும் அழகையும் என்ஜாய் பண்ண முடியாம போச்சு. இப்ப இந்த விடுதலை போன்ற படங்கள் அப்புறம் ஜெய் பீம் இதெல்லாம் வந்து ஒரு சமூக பார்வை சமூக அக்கறை உள்ள படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கலைஞனுக்கு சமூக அக்கறை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எங்கிட்ட ஒருத்தர் கேட்ட கேள்வி, அதனால இதை நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். நான் வந்து இல்லைன்னு சொல்லிட்டேன் பதில், நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு மனிதனுக்கு சமூக கடமை வேணும் அதை துறை சார்ந்து யோசிக்கிறது, எனக்கு அந்த கேள்வியை புரியல. இல்ல ஏன்னா இப்ப வந்து ஒரு சில படங்கள் வந்து இப்போ சமூக அநீதிகளை எதிர்க்கிற படங்களாக இருக்கும், இன்னொரு சில படங்கள் வந்து சமூக அநீதிகளை வந்து ஆமாம் அப்படிதான் இருக்கும்னு சொல்கிற படங்களாக கூட இருக்கலாம். நான் பேர் சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி வந்து சமூக அந்த ஸ்டேட்டஸ் குவோ வந்து ஷேக் பண்ணுற மாதிரி படங்களில் வந்து நடிக்கும்போது ஒரு கலைஞனாக நீங்கள் வந்து ஒரு நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு தீவிரத்தன்மை உங்களுடைய மைண்ட்லேயே இருக்குது அப்படின்னு நான் கேட்குறேன். ஒரு கலைஞனுக்கு சமூக பொறுப்பு வேணுமா வேணாமான்னா அந்த கலைஞனுங்கிறவே ஒரு துறை சார்ந்தவன், நான் பொழப்புக்காக ஒன்று தேர்ந்தெடுத்தேன். ஆனால் ஒரு மனிதனாக எனக்கு சமூக பொறுப்புங்கிறது வினோதினியை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது, வினோதினியை ட்ரிபிள் பண்ணக்கூடாது அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, இதுதான் சமூக பொறுப்பினுடைய அடிப்படை கட்டமைப்பு. ஆமாம் ஆமாம். இப்போ எப்படி இருக்குன்னா இல்லை இன்னொன்று சொல்லிடுறேன் சார், அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது என்னன்னா, இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே வந்து இதை பற்றி நீங்கள் குரல் கொடுக்கல அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. வியாபாரம் அதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு சமூக வலைதளங்கள் வந்து எலக்ட்ரானிக் மீடியா வந்ததுக்கப்புறம் அதுக்கு எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு வந்து ஒரு பெரிய சமூக பொறுப்பு இருக்கிற மாதிரி ஒரு ட்ராமா, அது வியாபாரம். தனி மனிதர்களுக்கு வந்து யாரும் புகட்ட வேண்டியது இல்லை, உங்களுக்கே தெரியும் நீங்கள் சமூக பொறுப்பு. இதெல்லாம் வந்து வியாபாரத்திற்காக சொல்லப்படுகின்ற பொய்மொழிகள். அவங்க நமக்கு நமக்கு இப்போ நம்ம சினிமாக்காரன் இல்லைனாக்கா சமூக பொறுப்பு இல்லையா? அப்போ எக்ஸாக்ட்லி அது என்ன கேள்வி? அது சமூக பொறுப்பு இல்லாத சினிமாக்காரனா கூட நான் இருந்துட்டு போலாம். இல்லம்மா சமூக பொறுப்பு இல்லாம நீங்க வாழ்றதுக்கு உங்களுக்கு அனுமதியே இல்லம்மா. அது எப்படி நான் இருக்கலாமே சார்? நான் வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் ரீதியாக ஒரு ஷாப்பிங் டம்முன்னு இடிச்சிட்டு போவீங்களா? ஏன் சாரி கேக்குறீங்க? ஓ அந்த மாதிரி, அதாவது அது ஒரு தனி மனித பொறுப்பு தான் திட்டுறீங்க. அதெல்லாம் தனி மனித கூட்டமைப்பு தான் சமூகம். ஓகே ஓகே. சமூகம்னு தனியா நீங்க எதை எதை பண்ணி அதுதான் சொல்றேன், அது வியாபார மொழி. அது வந்து நீ உங்களை வந்து பயிற்றுவிக்கிறதாகவும் மக்களுக்கு அட்வொகேட் பண்றதாகவும் சொல்லப்படுகின்ற ஒரு வாய்மொழியான வியாபார அடிப்படை. சூப்பர் சூப்பர். அது வந்து காசு பண்றதுக்கான ஒரு, நம்ம வந்து இப்ப கலைச்சேவை பண்றதுக்காக நடிக்கிறோம். நிச்சயமா இல்ல இல்ல நிச்சயமா. அது மாதிரி சமூக வலைதளங்கள் வந்து மக்களுக்கு அட்வொகேட் பண்றதா ஒரு ஷோ ஷோ சமூகத்தை வலியுறுத்தணும். என்ன சமூகத்தை வலியுறுத்த? தனி மனிதம் பூரா தப்பா இருக்கா சமூகங்கிறது கட்டமைக்க முடியும்? சூப்பர் சூப்பர். அது எப்படி? அது அது அவங்க கேட்டாங்கன்னா அப்படிங்களாங்கன்னு போக வேண்டியதானே தவிர, நம்ம பகுத்தறிவுங்கிற வார்த்தை அதுதான்மா. நான் வந்து வினோதனை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஆண் பெண் ஜெண்டர் பேஸ்ல சொல்றேன். பொதுவாகவே மனிதனா இன்னொரு மனிதனை தொந்தரவு படுத்தக்கூடாது. என் மனைவி தான், ஏய் என்ன கண்டபடி பேச முடியுமா, எங்க அப்பா தான் என்ன பேச முடியுமா, அதெல்லாம் என்ன அர்த்தம்? தனி மனித நாகரிகங்கள் இருந்தால் ஒழிய சமூகம் மாறாது. சும்மா அது ஒரு பொருளற்ற வாதம் அது. அது எனக்கு அதில் அதனாலே பெரும்பாலும் நான் அந்த மாதிரி கேள்விகளை வச்சு சிரிச்சுட்டு போயிடறேன். இப்போ நீங்கள் நடிகைன்ற நம்ம எல்லாரும் ஒரே துறையில் இருக்குன்றனாலே நான் உங்களை இன்டர்வியூராக பார்க்கல. சமூக பொறுப்பு இல்லாமல் வாழ முடியாது, சமூக பொறுப்பு இல்லாமல் வாழ முடியாது, அனுமதி கிடையாது. உங்களுக்கு அந்த கருத்து உடன்பாடாக இருக்கலாம் முரண்பாடாக இருக்கலாம், அந்த கருத்தியல் சார்ந்து பேசும்போது எனக்கு முரண்பட்ட கருத்தாக இருந்தால் விவாதிப்போம், ஒத்து வரலையா எந்திரிச்சு போயிட்டே இருக்கலாம். ஏற்றுக்கொண்ட கருத்தோட நான் ஒத்து போறேன் சார். இப்போ அடுத்து வந்து ரெண்டு படம் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒன்று வந்து ருத்ரன் இப்போ ரிலீஸ் ஆக போகுது, அடுத்தது வந்து கார்த்திக் சுப்ராஜோட ஜிகர்தண்டா 2. நீங்கள் எங்கிட்ட சொன்னதே என்னன்னா கார்த்திக் சுப்ராஜ் சாரோட வந்து அது வந்து உடம்பு அப்படியே வெண்டு நிமிருதுங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து சொன்னீங்க. இந்த அனுபவம் பற்றி ஏதாவது சொல்லுங்க. கார்த்திக் சுப்ராஜ் படத்தை பற்றி பின்னாடி பேசிக்கலாம். அந்த அது வந்து வகுத்தில் இருக்கிற குழந்தை. ஓகே. இப்போ வந்து பிறக்க போகிற டெலிவரி. ஆமாம், லாரன்ஸ் கூட வந்து நான் நடுவில் வந்து இரும்புக்கோட்டை முரடிச்சிங்கிறதுக்கு அப்புறம் இன்னும் ரெண்டு படம் ஏதோ சின்ன சின்ன கேரக்டர் பண்ணேன், ஒரு பெரிய பிளே கிடையாது. இது வந்து ருத்ரனை பொறுத்த மட்டும் என்னென்னா, எங்கள் ஊரில் மேலூர் மதுரை மாவட்டம் மேலூரில் ராஜா டூரிங் டாக்கீஸ்னு, அந்த ராஜா டூரிங் டாக்கீஸில் எம்ஜிஆர் படம் புதுப்படம் மதுரையில் வந்த உடனே அப்போ வந்து டி சென்டர், அது இப்போ மாதிரி எல் ரிலீஸ் சென்டர் கிடையாது, ரெண்டாவது வாரத்தில் கொண்டாந்து போட்டுருவாங்க. மூணு தேட்டரு, ஒரு டூரிங், ரெண்டு தேட்டரு, காம்படிஷன்.
ஒரு டூரிங் டாக்கிஸ் வந்து ரெண்டு பெர்மனன்ட் டாக்கிஸ் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து புதுசாக படம் போட்டாக்க பிடிக்கும்ல. வயக்காடு தவளை சத்தம் நடு வயக்காடுக்குள்ள டூரிங் டாக்கிஸ் அப்படி ஒரு மேலூர் கூட கிடையாது, மேலூர்லேருந்து பக்கத்து பக்கம். ஆனால் எங்களுக்கு மேலூர் தான் படம், செகண்ட் செட் பார்க்கணும்னா மேலூர் தான். அப்புறம் எங்கள் ஊருக்கு வர்றதுக்குள்ளார டூரிங் டாக்ஸ் வர்றதுக்குள்ளார படம் பழசாகி பிஞ்சு போயெல்லாம் ஓடும் படம். அப்படி வந்து அங்கே வந்து ராஜா டூரிங் டாக்ஸ். அப்போக்கப்புறம் நடிகர் பாண்டியன் இருக்கார்ல, அவர் எனக்கு காஸ்மெட். அங்கே வந்து கதிரேசன் மதுரக்காரர் அவங்கெல்லாம் பார்த்தா ஹலோ ஹலோ அப்படி தான் பேசிக்கிறோம். அவர் ஒரு ஆடியோ கம்பெனி ஆரம்பித்தார், ஃபைவ் ஸ்டார் ஆடியோன்னு சொல்லி. ஹரிஷ் கல்யாண் இருக்கார்ல, அவங்க ஃபாதரும் இவரும் சேர்ந்து அப்புறம் படங்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் படம் எடுத்தாங்க, அவர் எடுத்த படம் தான் ஆடுகளம் பொல்லாதவன். இப்போ இந்த படத்தில் வந்து லாரன்ஸ் ரைட் வாங்கிட்டு முதல்ல வேறு டைரக்டர் தான் என்ற சொன்ன கம்பெனியில் ப்ரொடியூசராக பேசினார். இது மாதிரி ஒரு நம்ம கம்பெனியில் படம் ஒன்று இருக்குது, அதில் ஒரு போலீஸ் கேரக்டருக்கு வந்துருங்கன்னாரு. சரி எப்போ ஷூட்டிங் எப்போ திரும்ப அது 2020 எல்லாம் பண்ணிவிட்டு வந்துருங்க. சரி ஓகே. அப்போ பார்த்தா டைரக்டர் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன், போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் எடுக்கணும், கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, நான் ஏர்போர்ட் டியூட்டி பார்க்கணும், எனக்கு ஏர்போர்ட் டியூட்டின்றாங்க போகிறேன். அந்த முதல் நாள் எடுத்தோம், பார்த்தா டைரக்டர் நான் பார்க்குறேன் சிரிக்கிறாரு, நான் தான் டைரக்ட் பண்ணுறேன். அப்போ அப்போ எந்திரிச்சு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு ஓ உங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது, வேற ஒருத்தர் தான் டைரக்டர் ஷூட்டிங் கதை கொடுத்தது அவங்க அவங்க தான் எனக்கு தம்பி தான் கதைன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு நார்மலான ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கிறத பாட்டி ஒரு போலீஸ்னா ரெண்டு போலீஸ் இருக்குது தமிழ் சினிமா பார்த்தோம், நல்ல போலீஸ் கெட்ட போலீஸ். இந்த நல்ல போலீஸ் காமெடி போலீஸ் மூணாவது போலீஸ் ஏஎஸ் அதுதான் ரொம்ப இருக்கிறதுலேயே நடிக்கிறதுலேயே தொந்தரவு தெரியுமா, யூனிஃபார்ம் போட்டு காமெடி பண்ணுறதா நடிக்கிறதுக்காக சிரமப்பட்ட நேரம் வரும் நிச்சயமா. உங்கள்கிட்ட காமெடி பற்றி நிறையா கேட்கணும், விட்டுருங்க அந்த அது வேணாம் அந்த டாபிக். அப்புறம் ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா அதுக்கு நைட் அவங்க வந்து உண்மையாகவே ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு இது இருக்குது, அந்த சப்வே இருக்குல்ல சுரங்கப்பாதை அங்கே தான் ஷூட்டு. இங்கே 9:30 நைட்டு முடிச்சுட்டு ஷிஃப்ட் ஆகி அங்கே வந்து பெர்மிஷன் வந்து 11 to 4, அதுக்கப்புறம் பெர்மிஷன் கிடையாது சிட்டியில். அதனால் அங்கே போய் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இறங்கி நான் காரில் முன்னாடி போயிட்டேன்னா உட்காந்தோன்னா இறங்கி ஒரு இருட்டுக்குள்ளே ஒருத்தர் டக்கு 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 நடந்து இங்கேயும் எங்கேயும் போயிட்டார். பார்த்தா டைரக்டர் எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் 5 படம் எடுத்து ஒரு நேஷனல் அவார்டில் போய் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் போன ஒரு குள்ளார டூரிங் டாக்ஸில் உட்காந்து படம் பார்த்துருப்பார்கள் அவங்க தேட்டரில். அப்போ அவருக்குள்ளே ஏதோ ஒரு டிரைவ் இருந்திருக்கு, இல்லைன்னா டைரக்டர் ஆக முடியாது. போயிட்டு அங்கே போய் நின்று தனியாக பார்க்குறாரு, மேலே ஏறி நின்று பார்க்குறாரு, அங்கேருந்து பார்க்குறாருங்கிறது நான் ஒன் அப்படியே நடந்து ஸ்லோவாக போயிட்டு என்னங்க எத்தனை அங்கே நீங்கள் வைக்க போகிறீங்க, உடனே சீன் ஆட்ரா என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் நிற்கிறீங்க, காளி இவங்கட்டும் லாரன்ஸ் வர்றாங்க இந்த பிளாக்கில் இங்கேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருப்பாங்கல்ல. இப்போ நான் ஒரு கேமராமேனை தானே ஷார்ட் டிவிஷன் கேட்பேன், நான் போய் வாட்ச் பண்ணிட்டு வந்து சிரித்தேன். என்னென்ன இல்லை இல்லை என்னை விட வயசில் சின்ன பையன் தான், இல்லை எனக்கு இவ்வளோ தரவாக இருப்பீங்க நான் நினைக்கலையப்பா, என்னப்பா ஷார்ட்டு கொரெக்டாக என்ட்ரியெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்ட்டு அப்புறம் டயலாக்லாம் சொன்னார். அன்றைக்கி நைட்டு 3 மணி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் பெர்மிஷன் வாங்கி கொரோனா வந்து ஆமாம் 2 கொரோனாவும் மாண்டிச்சு அந்த படம். ஓகே அது அங்கே முடிச்சு இங்கே முடிச்சு அப்புறம் வந்து மறந்து போயிடும் நடுவில் நம்ம வேறு வேறு படத்துக்கு. இதுக்கு நடுவில் நான் மலையாள படம் ஒரு ஜனகரமான 2-3 4-5 படம் நடிச்சிட்டேன். அதில் கண்டினியூவாக போலீஸ் வேறு நெஞ்சுக்கு நீதி கண்டினியூவாக போலீஸ் வேறு வெவ்வேறு விதமான எமோஷன் ஆனால் யூனிஃபார்ம் ஒன்று இதில் வந்து பயங்கர சென்டிமெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லாரன்ஸ் காம்பினேஷன் அது என்னென்னா இந்த மாதிரி படங்களை லாரன்ஸ்க்குன்னு ஒரு 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 ஓப்பனிங் அப்படின்றத விட ஒரு இமேஜ் வந்து ஒரு கட்டமைச்சிருக்காரு லாரன்ஸ். நல்ல ஒரு ஒரு அக்ரஸிவான ஃபைட்டு ஸ்டண்ட்டு சிவா மாஸ்டர் டப்பிங்கில் நான் சும்மா போட சொல்லி 2-3 தடவை பார்த்தேன். அதில் வந்து சரத்குமார் சாரும் லாரன்ஸும் வர்ற சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர விகரசாக இருக்கு. ஒரு 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 வணிகமாக வணிக பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு எமோஷ்னல் பேக்டு தான் ருத்ரன். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து பிரியா பேவானி சங்கர், என்னோட மோஸ்ட் ஃபேவரேட் ஹீரோயின் அவங்க. ஏன்னா எனக்கு பொண்ணை கடைக்குடிச்சு நினைச்சேன், நான் எங்கே பார்த்தாலும் செல்லமான்னு தான் கூப்பிடுவேன். அதில் வந்து அதில் கேரக்டர் பேர் செல்லமா, செல்லமா வா தற்கொலை செத்து போயிடும் அப்படின்னு இந்த தண்ணியை சிம்மண்ணை ஊற்றிக்கிட்டே குடிச்சிட்டு வந்து ஒம்பளுக்குற மாதிரி கேரக்டர். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து ஹீரோயினில் வந்து நிறையா வந்து நார்த்து இதெல்லாம் வந்து நிறைய வர்றாங்க. நம்ம வீட்டோட நெருக்கமா இருக்கிற ஒரு முகபாவம் எனக்கு வேற ஒரு கதாநாயகியாவோ சினிமா கதாநாயகியா தெரியாம நம்ம வீட்டு பக்கத்துல வா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு கேரக்டரும் கூடாது. அதுக்கப்புறம் இப்போ வளரும் தலைமுறையில இந்த படத்துல நான் வந்து நிறைய கவனிச்சது நம்ம காளி வெங்கட் ரொம்ப பக்குவமான பையன், ரொம்ப மனப்பக்குவமான பையன். பழக்க வழக்கம் ஆகட்டும் ஒரு எந்த விஷயத்தையும் சீர்தூக்குறதாகட்டும் அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒரு வளரக்கூடியவனுடைய மனநிலை எப்படி இருந்தால் அவன் வளருவான் அத்தனை தகுதியிலும் உள்ள பையன் வந்து காளி வெங்கட் எல்லாம். அதுக்கப்புறம் வந்து நான் இந்த
இன்ஸ்ட்ருமெண்ட் பசங்க யூடியூபர்ஸ்மா நிறைய பேர் நடிக்க வச்சுருக்காங்க. எனக்கு அவங்களோடலாம் உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணால் எனக்கு இந்த படத்தில் சம்பளம் கொடுத்து எனக்கு ஒரு ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பையன் வந்து பதினைந்து எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் பழைய இசைக்கருவியெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறான். ஓ தலையில் கலர்லாம் அடிச்சு. நான் வந்து ஒரு ஏரியா இவர் ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு கேரக்டரை ஒழிச்சு வைக்கணும். அப்போ அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களை வந்து நான் உதவிக்கு கூட்டும்போது பூரா பேரும் அந்த கஞ்சா கஞ்சா குடிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காரணம். அவங்களோட நான் ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பேன். அப்புறம் நான் அவங்கள போய் பேசும்போது என்னடா தலையில் என்னடா அது நிஜமாகவே கலர் இல்லைன்னு சார் விற்கு சார் கரட்டி காமிடா ஒரிஜினல் மொத்த அப்படி வச்சுக்கிட்டு இருந்து ட்ரம் அடிக்கிறது கொள்வது அதில் வந்து ரெண்டு பையன் வந்து என்ன திறமசாலிகளாக இருக்காங்க அவங்க காமிக்கிற அவன் பேஜில் அவனுக்கு எத்தனையோ மில்லியன் ஃபாலோயர்ஸ் நான் சரி நான் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவனை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். அவன் என்னென்னா வெரைட்டி பண்ணிக்கிட்டே இருக்கிறான் வெரைட்டி. அப்போ நான் சொன்னேன் நீ இது சினிமா ரொம்ப பெருசுன்னு நினச்சிக்கிட்டு இதை வந்து மிஸ் பண்ணிடாத. நீ இது இத்தனை மில்லியன் எத்தனை பேர் படம் பார்க்குறாங்கன்னு தெரியும். இன்றைக்கி இது ஒரு மீடியம் இதுவே ஒரு படத்தில் நம்ம நடிக்கிறோம் எத்தனை பேர் பார்த்தா நம்ம தெரியுமா கலெக்ஷன் தான் நம்ம கணக்கு. நீ நேராக உன் கையில் இருக்கு எவிடன்ஸ் இது நீ இன்னும் கிரியேட்டிவ் ஆரியா. அப்புறம் லொக்கேஷன் பாவியை எங்கே தான் இப்படி ஒரே பழைய தொழிற்சாலை மூடப்பட்டது இடிஞ்சது முடிஞ்சது இதுவாக கூட்டி போகிறது அது வந்து கரண்ட்டில் தான் நடக்குது இப்போ நடக்குது. ஆமாம்மா அந்த லொக்கேஷன் வந்து ஒரு ட்ரமடைஸ்டு ஃபீல் பண்ணுறதுக்காக எந்த லொக்கேஷன் 100,000 ரூபாய் குறைஞ்ச லொக்கேஷன் கிடையாது. ஆமாம் பூரா பழைய அந்த லாக் அவுட் ஆன ஃபேக்ட்ரிஸ் இருக்குல்லம்மா ஒரு ரேடி கார்டிங் கூட தான் உள்ளே போக வேண்டியிருக்கும். ராத்திரிலாம் போனால் தனியாக போய் வாட்ச்மேன் கூட உள்ளே போக மாட்டான் வெளில எதுக்கு நம்ம இந்த சந்திரமி மாதிரி எதாவது வந்துருமாட்டோ அது மாதிரி பாலடைஞ்ச இடமா மேலே அப்படி ஒற்றை அடித்து திரும்பி பார்த்தேப்பா கீழே கீழே விழுந்துருமா தடப்படன்னு ஓடி வந்துடாதீங்கய்யா இப்படி இடமா போய் ஒரு வழியாக டப்பிங்கில் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. அப்போ இது வந்து ஒரு வணிக ரீதியான மிகப்பெரிய வெற்றி அடையப்படக்கூடிய படம். தி சென்னை சில்க்ஸன் மெகா காம்போ சம்மர் சில் அவுட் சேல் ஃப்ரெஷ் அண்ட் ட்ரெண்டி கலெக்ஷன்ஸை அள்ளுங்க. ஐயோ மறுபடி போலீஸ் பக்கமே திருப்புறாளே. எதுக்கு போலீஸ்ல மாட்டாம இருக்கிறதுக்கு மாறு விஷயம் நீ பிச்சு போக்குற எட்டு மாதம் ஐயோ.